வணக்கம் பசங்களா, விரலோடு விளையாடு அடுத்த பயிற்சி இன்னைக்கு செய்வோமா? உங்களை மாதிரியே ஒரு குட்டி பாப்பா கோயிலுக்கு போனாலாம். அப்போது கோயிலுக்குள்ளே போகும்போது வெளியில் நம்மளுடைய காலணிகள் எல்லாத்தையும் கழட்டி வச்சிடணும் இல்லையா? அதே மாதிரி அவளும் கழட்டி விட்டுட்டு போனான். வெளியில் வந்து பார்த்தா அவளுடைய ஒரு காலணி இருக்குது, ஒரு காலணி கூட்டத்தில் எங்கேயோ கலந்துருக்கு. அதை நம்ம இப்போது கண்டுபிடிக்க போகிறோம். இரண்டிரண்டாக சேர்ந்திருக்கிற பொருட்களை இணை அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இரண்டு காலணிகள் நம்ம எப்பயும் போடுவோம் இல்லையா, அதே போல் ஒரே மாதிரியாக இருக்கிற காலணிகளை நம்ம இப்போது ஒன்று சேர்க்க போகிறோம். அப்போது அந்த குட்டி பாப்பாவோட தொலைஞ்சு போன தனியாக இருக்கிற ஒரு காலணியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல நீல வண்ண செருப்பை ஒன்று சேர்க்கலாம். அடுத்தது ரோஜா வண்ண செருப்பை ஒன்று சேர்க்கலாம். மூன்றாவதாக சிவப்பு நிற செருப்பை ஒன்று சேர்க்கலாம். அடுத்தது சிவப்பும் பச்சையும் கலந்த இந்த செருப்பை சேர்க்கலாம். அடுத்தது பச்சை வண்ண செருப்பை ஒன்று சேர்க்கலாம். அடுத்ததாக வான் நீல வண்ணத்தில் இருக்குது இல்லையா, இந்த செருப்பை ஒன்று சேர்க்கலாம். கடைசியாக இந்த நீளமும் வெண்மையும் கலந்த இந்த செருப்பையும் ஒன்று சேர்த்துடலாம். இப்போது இதோ குட்டி பாப்பாவோட தொலைந்து போன செருப்பை கண்டுபிடிச்சாச்சு. அதை வட்டம் போட்டுடலாம். நிகழ்வை சொல்வேன். இந்த படங்களை பார்த்து இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்வோமா? ஒரு ஊரில் ஒரு பெரிய மரம் இருந்ததா. பெரிய மரம்னா அதில் நிறைய கிளைகள் இலைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மரத்தை பார்த்து ஒரு குருவி அங்கே வசிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சான். குருவி அங்கே வாழறதுக்கு அதுக்கு ஒரு வீடு வேணும். குருவியோட வீட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கூடு அப்படின்னு சொல்லுவோம். குருவி கூடு கட்டுறதுக்காக தன்னை சுற்றி இருக்கிற காய்ந்த சருகுகள், பஞ்சு, இலைகள் இதை எல்லாத்தையும் வச்சு ஒரு அழகான கூடு கட்டுச்சு. அழகான கூடு கட்ட அந்த குருவி அந்த கூட்டில் முட்டைகள் இட்டது. அந்த முட்டைகள் பொரிவதற்காக அந்த முட்டை மேலே அமர்ந்து அடைக்காக்குது. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த முட்டையிலிருந்து குருவி குஞ்சுகள் வெளிவந்தன. எத்தனை குருவி குஞ்சுகள் இருக்குது படத்தில் பாருங்கள். மூன்று குருவி குஞ்சுகள் இருக்குது. அந்த குருவி குஞ்சுகளோட அந்த தாய் குருவி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. குருவிகளுக்கு பசிக்கும் இல்லையா, அவங்களுக்கு இன்னும் இறக்கையே முளைக்கலை. அதனால் தாய் குருவி வெளியில் பறந்து போய் குட்டி குருவி குஞ்சுகள் சாப்பிட்ற மாதிரி புழுக்கள், சின்ன சின்ன மொட்டுகள், இலைகள் இதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து குருவி குஞ்சுகளுக்கு கொடுத்துதான். எல்லாரும் சாப்பிட்டுட்டு அந்த கூட்டில் மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம். நம்முடைய வீடும் இந்த குருவி கூடு மாதிரி தான் இல்லையா? நம்மளோட அப்பா அம்மா நம்மோட உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக எப்பவும் இருக்கணும் சரியா? பெயரை சொல்வேன். குடை. குடை. பாகற்காய். பாகற்காய். பாறை. பாறை. தவளை. தவளை. இலை. இலை. முட்டை. முட்டை. தலையணை. தலையணை. உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு. குடம். குடம். இளநீர். இளநீர். யானை. யானை. கைப்பை. கைப்பை. இன்றைய பாடங்களை சந்தோஷமாக கற்றுக்கிட்டீங்களா குழந்தைகளா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.